வணக்கம் வாஸ் வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் நான் சிக்கன சமையல் அப்படின்னு ஒரு எபிசோடு ஆரம்பிச்சிருக்கேன் தொடர்ந்து ஒரு பத்து போல் நான் ஆனால் நான் சிக்கன சமையல் போட்டதை நிறையா பேர் சிக்கன் சமையல்னு பார்த்துட்டாங்களாம் ரொம்ப சிரிப்பாக இருந்தது வெரி சாரி ஆனால் வந்து அது சிக்கன சமையல் தான் சிக்கன் சமையல் இல்லை அதனால் இப்போது நான் ஃபஸ்ட்டு போட்டது போட்டாச்சு இப்போ ரெண்டாவது வீடியோ வரணும் இல்லையா அதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா நுரையீரலெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லை இப்போ கோவிட் இல்லையா அதனால நுரையீரல் கனெக்டடாக அதை ஜம்முனு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஓமவல்லி ரசமும் அதுக்கு ஒரு தொட்டுக்க ஒரு காயும் பண்ணுறேன் அதாவது ஒரு மெயின் டிஷ்ஷும் ஒரு சைட் டிஷ்ஷும் ரெகுலராக போட்டுருக்கேன் இது செகண்ட் ரெசிபி சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன் அந்த ஓமவல்லி ரசத்துக்கு ஓமவல்லி இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஓமத்தை கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுருக்கேன் அது வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் அந்த ஓமவல்லி வல்லி இலை இருக்குல்ல கற்பூரவல்லி அது அது இல்லைன்னா நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா அதுதான் ஓமம் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி இந்த பாருங்க புளி சும்மா பேருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் தக்காளியோட அந்த இதுவே போகிறோம் அதுக்கப்புறமா இஞ்சி துருவினது நல்லா ஒரு பெரிய கை விரல் அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம ரசத்துக்கு தேவை கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு இந்த ஓம வள்ளி இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சப்போஸ் உங்களால் வெளியில் போக முடியல உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஓமம் கண்டிப்பாக இருக்கும் ஓமம் போட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப நுரையீரலுக்கு நல்லது இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தள்ளியிருக்கேன் தோரம்பருப்பு மிளகு ஓமல்லி இலை சீரகம் எல்லாத்தையும் தள்ளிட்டேன்னா நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த மொனையில அதுதான் ஓமம் இலை இல்லைன்னா அந்த ஓமமாக போட்டுக்கோங்க அப்படின்னு காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அதை பொறுமையாக வறுக்கணும் சிம்ளாக தான் வறுக்கணும் ஆனால் நல்லா கலர் மாறணும் தோரம்பருப்பு கலர் மிளகு நல்லா வருபடணும் சரிங்களா இப்போ இதை எல்லாத்தையும் நான் போய் அரைச்சின்னு வரப்போகிறேன் இந்த புளி இந்த தக்காளி அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வருவேன் அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் போட்டுருவேன் ஏன்னா நான் வந்து ஆறு பேருக்கு ரசம் பண்ணுறேன் அந்த அளவுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வெழுமூனை அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் சரிங்களா இப்போது நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த விழுதை என்ன பண்ணணும் நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அந்த விழுதை அதில் சேர்த்துடணும் எல்லா விழுதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பாத்திரத்தை அலம்பி அலம்பி கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா கரெக்டாக இருக்கும் ஆறு பேருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம் உங்களுக்கு இந்த கொரோனா டைமில் லங்ஸ் அஃபெக்ட் ஆக இருக்கணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக இந்த ரசம் பண்ணி பாருங்கள் எல்லோரும் ரெகுலராக பண்ணுமான்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஏற்கனவே உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டோம் கொதிக்க விடணும் பாருங்க இப்போ சூப்பராக கொதிச்சுடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துறோம் சேர்த்துட்டு இதை என்ன பண்ணணும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை தாளிக்கணும் என்னென்ன நெய் போட்டு கடுகு அப்புறமா ஓமம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த ரசத்தில் ஊற்றணும் சப்போஸ் நெய் இல்லைனா நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சூப்பு மாதிரி குடிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா இப்போ அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காய் வாழைக்காய் கறி பண்ண போகிறேன் இந்த வாழைக்காயை இந்த மாதிரி வாழைக்காயை நாளாக ப பலந்துட்டு இந்த மாதிரி நறுக்கினீங்கன்னா இந்த ஷேப் வரும் முக்கோணம் முக்கோணமாக இப்படி நறுக்கிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிட போகிறோம் கொஞ்சம் பொடியும் போட்டு வேக வச்சிடறோம் இது இந்த உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேகும் ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டாலே போகிறோம் சூப்பராக வெந்துடும் நசுக்கி பார்த்தா நசுங்கும் அவ்வளோ தான் நம்ம காய் வெந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ணணும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை கொஞ்சம் போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டால் தான் அது பார்க்க சூப் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உளுத்தம்பருப்பை போடுங்க கடுகு உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மறந்துடாதீங்க இப்போ இதெல்லாம் நன்னா வருப்பட்டவுடனே நம்ம வேக வச்ச காயை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இதில் கொண்டு போட்டு ஒரு கலர் கலரணும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோணிச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் உப்பு பொடி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன் தனியா பொடி போடுறேன் ஏன் நான் காரப்பொடி போட்டேன் அப்படின்னிங்கன்னா நம்ம ஏற்கனவே மிளகு போட்டு ரசம் பண்ணிட்டோமா திருப்பியும் மிளகு வேண்டான் தான் காரப்பொடி போட்டிருக்கேன் கடைசி கடைசியாக எல்லாம் கலறி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவொடனே தேங்காயை போட்டு துருவின தேங்காய் கொஞ்சம் பச்சை கருவாப்பிலையும் போட்டு ஒரு கலர் கலரினோனா நம்மளோட சுவையான வாழைக்காய் காய் ரெடியாக எடுத்து சரியான காம்பினேஷனாக இருக்கும் அந்த ரசத்துக்கும் அந்த காட்டுக்கும் அந்த காய்க்கும் ஆஹாஹாஹா ரெண்டு தட்டு சாதம் பத்தாது உங்களுக்கு வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்